ஹே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது டெக்கிடாக் தமிழ்லேருந்து நாம் பிரேம். இனி நம்ம பார்க்க போகிற ஃபோன் வந்து ரியல்மி C1 அப்படின்ட்டு நேற்று லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதாவது ரியல்மி 2 ப்ரோ லான்ச் பண்ணுற அதே ஈவெண்ட்டில் ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக இந்த ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துருக்க அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிங்கன்னா எங்கள் வீடியோஸ் பற்றின அப்டேட்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். மறக்காம இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோ போகலாம். உங்களை நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் ரியல்மி அப்படின்றது இப்போ கொஞ்ச காலமாக மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. அதாவது கம்மி பட்ஜெட்டில் அதிகமான ஸ்பெக்ஸ் கொடுத்துட்டு இந்த ஃபோன் கொடுத்துட்ருக்காங்க. அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் சொல்லிட்டு இருக்கணும். நேற்று வந்து ரியல்மி 2 ப்ரோ அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது வந்து அதிகமான ஸ்பெக்ஸில் ரொம்ப கம்மியான ரேட்டில் கொடுத்துருந்தாங்க. இந்த வீடியோ வந்து இங்கே கார்டு கொடுக்குறாங்க, கண்டிப்பாக பாருங்கள். இப்போ வந்து அதே ஈவெண்ட்டில் இவங்க வந்து ரியல்மி C1 அப்படின்ற ஒரு லோயர் மிட்ரேஞ்ச் ஃபோனை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாச் டிஸ்பிளேயோட வர ஒரு ஃபோன். அந்த ஃபோன் வந்து ஒரு 2 GB ரேம், 16 GB இன்டர்னல் மெமரியோட வருது. இதோட விலை என்னென்னு நிர்ணயிச்சிருக்காங்கன்னா 7000 ரூபாய் அப்படின்ற விலை கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் வந்து டைரெக்டாக ரெட்மி 6A அப்படின்ற அந்த லோவர் மிட்ரேஞ்ச் ஃபோனோட டேரெக்டாக காம்பீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அவங்க லான்ச் ஈவெண்ட்லேயே சொன்னது தான். ரெட்மி 6A என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம், அதை விட நாங்கள் அதிகமாக கொடுக்குறோம் அப்படின்னு யோசிச்சு தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபோனில் வந்து ஒரு அழகான நாச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 6.2 இன்ச்சஸ் HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து கார்னிங் கொரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லணும். ப்ராசர் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் ஸ்னாப்ட்ராகன் 450 ஆக்டோகோர் ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இது வந்து 1.8 GHz கிளாக் இதில் இருக்குது. இது வந்து ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லணும். அதாவது 7000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு ஸ்னாப்ட்ராகன் 450 அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம், நிஜமாகவே ரொம்ப பெரிய விஷயம். இந்த ப்ராசஸர் வந்து என்னதான் லோயர் மிட்ரேஞ்ச் ப்ராசஸர் அப்படின்னாலும் இந்த ப்ரைஸ் ரேஞ்ச், அதாவது 7000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு வந்து இந்த ப்ராசஸர் ரொம்பவே நல்லா ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லணும். இது வந்து ஆக்டோகோர் ப்ராசஸர்ன்றதால ரேம் மேனேஜ்மெண்ட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். கேமரா பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் பின்னாடி டுவல் செட்டப் கேமரா கொடுத்துருக்காங்க. அதாவது 13 MP ப்ரைமரி கேமராவும் 2 MP செகண்டரி கேமராவும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு இது வந்து பொக்கே மோடுக்கும் அப்புறம் பியூட்டிஃபைங் மோடுக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரண்ட் கேமராவை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் 5 MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. எல்லாமே இவங்க வந்து ரெட்மி 6A பார்த்து பார்த்து வடிவமைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை விட நாங்கள் பெட்டராக கொடுக்குறோம், பெட்டராக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதனால் கேமரா வந்து இந்த பட்ஜெட்டுக்கு நல்லாயிருக்குமா அப்படின்னா ரொம்பலாம் எதிர்பார்க்காதீங்க, மீடியமாக தான் இருக்கும். என்ன தான் 13 MP கேமரா அப்படின்னு சொன்னாலும் இந்த பட்ஜெட்டுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ஹையன் கேமராலாம் வராதுங்க, நார்மல் கேமரா தான் வரும். நீங்கள் வந்து கேமரா பிரியராக இருந்தீங்கன்னா எனக்கு வந்து கேமரா செல்ஃபீஸ் நல்லா வரணும், கேமராஸ் நல்லா பொக்கே மோட் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோன் வந்து அதுக்கு ஏற்றதில்லை. அது நார்மல் ஃபோன், நார்மல் 7000 ரூபாய் அந்த மிட்ரேஞ்ச் ஃபோன் தான். அதனால் வந்து கேமரா சென்ட்ரிக்காக இருக்காது. நார்மலாக நீங்கள் வந்து ஏதாவது செல்ஃபி எடுக்கணும், நார்மலாக பிக்சர் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இது வந்து ரொம்ப நல்ல ஃபோனுங்க. அதே மாதிரி இந்த ஃபோனில் ஆண்ட்ராய்டு ஓரியோ 8.1 வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து டைரெக்டாக பியூர் ஓஎஸ்ஸாக இல்லாமல் இது வந்து ஓப்போவோட கலர் ஓஎஸ் 5.1 அப்படின்ற அந்த ஸ்கின் வந்து இது மேலே இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயம்னு சொல்லணும். மற்றபடி இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணோம். இந்த பர்ஃபார்மன்ஸுக்கு இன்னும் ஹைப் ஏற்றுற மாதிரி இன்னொரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது 4230 mAh பவர் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதே தாங்க, இதே 7000 ரூபாய்க்கு தான், அதிகமான காசுலாம் இல்லை. இதே 7000 ரூபாய்க்கு 4230 mAh பவர் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் வந்து ரொம்பவே சார்ஜ் இருக்காதுன்றதால கண்டிப்பாக 2 நாளுக்கு மேலே கூட பேட்டரி நின்னாலும் ஆச்சரியப்படுத்துக்கல. ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லணும். இன்னொரு நல்ல ஃபீச்சர் அப்படின்னு சொன்னால் டியூல் சிம் வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியும். 2 நானோ சிம் மற்றும் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு மெமரி கார்டு யூஸ் பண்ணலாம். அது வந்து 256 GB வரைக்குமே மெமரி கார்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர், 3.5 mm ஜாக் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மைக்ரோ யூஎஸ்பி தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப மிட்ரேஞ்ச் ஃபோன்றதால மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜர் கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடிலாம் லோவர் மிட்ரேஞ்ச் ஃபோன், அதாவது 6000 ரூபாய் 7000 ரூபாய் கொடுத்து ஒரு ஃபோன் வாங்குகிறோம் அப்படின்னா வந்து டிசைன் நல்லா இருக்காது, நல்ல ப்ராசர் கொடுக்க மாட்டாங்க, நல்ல கேமரா கொடுக்க மாட்டாங்க. ஆனால் வந்து கொஞ்சம் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணோம். அதாவது பேரண்ட்ஸ் இல்லைனா யாராவது பெரியவங்க யூஸ் பண்ணுற மாதிரியோ இல்லை நம்ம செகண்டரி ஃபோனாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து அந்த மாதிரி ஃபோன்ஸ்லாம் இருக்கும். அதே மாதிரி 6A கூட அந்த ரெட்மியோட 6A கூட அந்த மாதிரி ஃபோன் தான், நார்மலாக எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி. டிசைன் கூட அவ்வளோவா நல்லா இல்லை, நார்மலாக தான் இருந்தது. ஆனால் இந்த ரியல்மி C1 பார்த்திங்கன்னா அழகான நாச் டிஸ்பிளேயோட வருது, ஸ்டைலான டிசைனு, அதே அதிகமான பேட்டரி, ஸ்னாப்ட்ராகன் 450 ப்ராசர் கொடுத்துருக்காங்க, 13 MP கேமரா, இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. இந்த ஃபோன் வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்பவே நல்ல ஃபோன், நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் செகண்டரி ஃபோனை தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு யூஸ் பண்ணலாம், இல்லை நான் ப்ரைமரி ஃபோனாக யூஸ் பண்ணேன் இது தான் அப்படின்னு சொல்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் இந்த ஃபோன் பற்றி வேறு ஏதாவது தெரிஞ்சால் நான் கண்டிப்பாக இதில் ஆட் பண்ணுறேன். எங்கள் வீடியோஸ் பற்றின கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் இந்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் நான் கண்டிப்பாக அன்லைக் பண்ணுங்கள், ஒன்றும் பரவாயில்ல.
அதுக்கான காரணத்தை சொல்கிறதா இருந்தாலும் சொல்லுங்கள், தயவு செஞ்சு எங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ முடிஞ்சால் நீங்கள் ஷேர் பண்ணால் நல்லது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.